ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, மனுஷங்க எல்லாம் குரங்குலேருந்தான் வந்தாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சில பேர் சொல்லுங்க, இது என்ன நம்பிக்கை, இது உண்மை, சயின்ஸ் புக்லேயே இது இருக்கே, சார்ல்ஸ் டார்வினே அறிவியல் பூர்வமாக இது நிரூபிச்சிருக்காரு, மனுஷங்க எல்லாம் குரங்குலேருந்தான் வந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உயிர் வந்து இயற்கையாகவே தோணுது, யாரும் இந்த உயிரை உருவாக்கலை, கடவுளும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் வந்து இந்த உயிரை உருவாக்கலை, மனுஷங்களும் உருவாக்கலை, எல்லாமே தானாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அறிவியல் தான் நிரூபிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, முன்னாலே இந்த எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இந்த எவல்யூஷன் அப்படின்னா இதோட அர்த்தம் என்னது, சார்ல்ஸ் டார்வின் இந்த எவல்யூஷனை பற்றி என்ன சொன்னார், இன்னும் நம்ம இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சிக்காமே இது உண்மை உண்மை நம்பிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இதை தான் ரெண்டு பார்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த முதல் பார்ட்டில் இந்த உயிர் இந்த உலகத்தில் எப்படி தோன்றியது, ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில பேர் நினைக்கலாம், உயிர் வந்து தோன்றியது எப்போயோ முன்னாடி, ரொம்ப வருஷம் முன்னாடி, யாருமே அந்த உயிர் தோன்றப்ப நம்ம இப்போ இருக்க மனுஷங்கள்லாம் பார்க்கல, அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ சயின்ஸ் வந்து ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. சயின்ஸ் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிச்சதுக்கு காரணம் இந்த மெத்தடு தான். அதாவது ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கொலை நடக்கும்போது அந்த கொலை நடந்த முடிஞ்சிருச்சு, முடிச்சிட்டக்கப்புறம் அந்த கொலைகாரனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த கொலை நடந்த இடத்துல உள்ள எவிடன்ஸு, அப்புறம் ஆதாரங்கள், இதெல்லாம் வச்சு தான் நம்ம முன்னாடி என்ன நடந்தது, முன்னாடி அந்த கொலைகாரன் எப்படி பண்ணான், யார் அந்த கொலைகாரன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி தான் இந்த இப்போ இருக்கிற நம்ம இந்த உயிர் மூலமாக வந்த விஷயங்களை வச்சு நம்ம ஆதாரங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வச்சு உயிர் உண்மையாலே இயற்கையாக வந்து தோன்றியதா, இல்லைன்னா யாரோ ஒருத்தர் கடவுளோ ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு மைண்ட் இதை உருவாக்குனதா, இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, இந்த உலகத்தில் எதை வேணால் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் வந்ததுக்கு. அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒன்று இருக்க முடியும், ஒன்று இன்டெலிஜென்ட், இன்னொன்று நேச்சுரல். அதாவது ஒரு இன்டெலிஜென்ட் மைண்டு, புத்திசாலித்தனமான ஒரு மனுஷனோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ ஒன்று உருவாக்கியிருக்க முடியாது, அதனால் இது வந்திருக்கும். இன்னொன்று இயற்கையாகவே சில இது நடந்திருக்கும், அதனால் இது உருவாகியிருக்கும். ஒரு உதாரணம் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே இருக்கிறது இது வந்து கிரேட் கேன்யான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எப்படி உருவாச்சுன்னு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இயற்கையாக சில நடந்த நிகழ்வுகள்னால இந்த ஒரு அழகான ஒரு சீனரி உருவாச்சு, இந்த ஒரு இடம் உருவாச்சு, இதை வந்து இயற்கையாக உருவாச்சு, யாரும் வந்து உருவாக்கலை, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் மலைகள் இருக்கணும், இப்படி தான் தண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உருவாக்கல, இது இயற்கையாக நடந்தது. சரி, இந்த சைடில் இருக்க ஒரு பிக்சரை பாருங்கள், மவுண்ட் ரஷ்மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு புகழ்பெற்ற ஒரு சின்னம். இதை நீங்கள் என்ன நினைப்பீங்களா, கிரேட் கேன்யன் உருவாகின மாதிரி தான் இதுவும் இயற்கையாகவே நடந்துச்சுப்பா, இயற்கையாகவே உருவாகுச்சுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த எப்படி அழகாக அது எப்படி உருவாக்கியிருக்காங்க, இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக யாரோ மனுஷன்தான், ஒரு புத்திசாலித்துள்ள மனுஷன்தான் இதை உருவாக்கியிருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான், ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் உண்மையாக இருக்க முடியும், இதை தாண்டி வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது. அப்போ இந்த உயிர் உருவாக்குறதுக்கும் ஒன்று யாராவது இன்டெலிஜென்ட்டான ஒரு கடவுளோ இதை உருவாக்கியிருக்க சான்ஸ் இருக்குது, இன்னொன்று இயற்கையாகவே இது நடந்திருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க சார்ல்ஸ் டார்வினையும் சேர்த்து இந்த லைஃப் வந்து இயற்கையாக வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையாக போய்யா நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்தில் நம்ம மனுஷ உயிர் வந்ததுக்கு உண்மையாகவே இயற்கையாக வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நான் நிறைய ஆதாரங்கள் இருக்குது, நான் சில ரெண்டு மூணு ஆதாரங்கள் மட்டும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப பேசுனா வந்து நாலு பேர் புரியாது, ஏன்னா நிறைய ஆதாரங்களும் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் முதல் ஆதாரம் இந்த லைஃப் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லில் கிட்டத்தட்ட 1000 என்சைக்ளோபீடியாவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் இந்த ஒன் செல் லைஃப்பில் இருக்கான். அதாவது இந்த உயிர்னு சொல்கிறோம்ல ஒரு செல், அந்த ஒரு செல்லுலேயே 1000-க்கும் மேலே உள்ள என்சைக்ளோபீடியானா டிக்ஷனரி, அதோடய இன்ஃபர்மேஷன், நிறைய நாலேஜ், நிறைய அறிவு, அது எல்லாம் இந்த ஒரு செல்லில் இருக்கான், இந்த லைஃப்பில் இருக்கான். நம்ப முடியாது எல்லோரும். அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம பாடி வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. இதை வந்து நீங்கள் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட, சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க தெளிவாகவே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு காரை பற்றி எதுவுமே தெரியாமல் ஒருத்தன் காரை உருவாக்கி ஓட வேணான்னா கண்டிப்பாக ஓட வைக்க முடியாது, அவனுக்கு அதுக்கு தேவையான அறிவு வேணும். அந்த மைண்டில் அறிவு இருந்தால் தான் அந்த கார் உருவாக்கி கரெக்டாக ஓட வைக்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம மனுஷ உடம்பையும் இவ்வளோ அழகு உயிரோடு ஓட வைக்கிறதுக்கு ஒரு செல்லுக்குள்ளே அத்தனை இன்ஃபர்மேஷன், அத்தனை அறிவு இருக்கும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த அறிவெல்லாம் இயற்கையாகவே வந்திருக்குமா? அப்படி இயற்கையாக வந்துச்சுன்னு நினச்சா நம்ம மண்டையில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அது கண்டிப்பாக இயற்கையாக வந்திருக்கவே முடியாது, யாரோ ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மைண்டு பின்னாடி இருந்து இதை உருவாக்கி இருக்கணும்.
ரைட். ரெண்டாவது, இந்த உயிர் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் தேவை, அதாவது ப்ரோட்டீன் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சயின்டிஃபிக் டேர்மில் இது தான் அந்த ப்ரோட்டீன் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் உங்களுக்கு புரியறதுக்காக சிம்பிளான ஒரு டேர்மில் சொல்கிறேன். ஒரு முட்டை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஒரு ப்ரோட்டீன் மாலிக்யூலில் கிட்டத்தட்ட 100 அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு முட்டையில் 100 கரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஒரு முட்டை இதே மாதிரி எத்தனை முட்டை ஒரு உயிர் உருவாகிறதுக்கு தேவைப்படும்னா, கிட்டத்தட்ட 200 ப்ரோட்டீன் மாலிக்யூல், அதாவது 200 முட்டை இருந்தால் தான் ஒரு உயிர் உருவாக முடியுமா, சரியா? சரி, அப்போ இந்த உயிர் வந்து கண்டிப்பாக ஒரு கல்லில் இருந்தோ இல்லைன்னா உயிரே இல்லாத ஒரு பொருள் கீழே ஏதாவது ஒரு சின்ன கல் ஏதோ ஒரு இதுலேருந்து வந்திருக்க முடியாது. ஓகே, அது சான்ஸே கிடையாது. ஒரு நாள் நீங்கள் கேட்கலாம், அது எப்படி சான்ஸ் இல்லை நீங்கள் சொல்லுவீங்க? இதை வந்து சயின்டிஸ்ட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த உயிர் இல்லாத பொருள், இப்போ நீங்கள் சொல்லுவீங்க திடீர்னு கல்லேருந்து வந்திருக்கலாமே உயிர், திடீர்னு ஏதோ ஒரு மரத்துலேருந்து வந்திருக்கலாமே உயிர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அப்படி வரத்துக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. எந்தளவுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மினா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு குருடனை பாலைவனத்தில் விட்டுட்டு, ஆனால் அந்த பாலைவனத்துக்கு விடுறதுக்கு முன்னாடி அந்த பாலைவனத்தில் சின்ன சின்ன கல்லாம் இருக்கும்ல, அந்த சின்ன சின்ன கல் ஒரே ஒரு கல் எடுத்து ஸ்கெட்சில் மார்க் பண்ணிட்டு அதை தூக்கி போட்டுரு. இப்போ அந்த குருடனை அந்த ஒரே ஒரு கல், அந்த ஸ்கெட்சில் மார்க் பண்ண ஒரு கல்லை அதை தேடி கண்டுபிடிக்க சொல்லுங்கள், முடியுமா? நம்மளை கண் பார்க்குற நம்மளுக்காலே முடியாது, கண் தெரியாதவன் எப்படி முடிப்பான்? கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, கொஞ்சம் கூட வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு உயிர் இல்லாத பொருள், இப்போ ஒரு கல் வச்சுருவோம், இங்கே கல் பார்க்குறீங்க, இங்கே சில உயிர் இல்லாத பொருட்களை பார்க்குறீங்க, இதிலிருந்து இந்த அமினோ ஆசிட்ஸ் வர வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா இது உருவாக்கிறது கண்டிப்பாக இயற்கை உருவாக்கியிருக்க கண்டிப்பாக முடியாது. அந்த அளவுக்கு அது ஒரு ஒரு இது கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறோம். அப்போ எத்தனை நம்ம உயிர் தேவைன்னா 200 அமினோ ஆசிட்ஸ், 200 முட்டைகள் இருந்தால் தான் இந்த உயிரே நம்ம உருவாக்க முடியும், ஒரு உயிர் உருவாக முடியும். ஸோ அப்போ கண்டிப்பாக இது இயற்கையாக நடந்திருக்க கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. சில நிறைய சயின்டிஸ்ட் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. சரி, கெமிக்கல் மூலியமாக ஏதாவது ஒரு பண்ணி மிக்ஸ் பண்ணி உயிரை வர வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. சில பேர் லூயிஸ் பாஸ்டர் அவரும் ட்ரை பண்ணியிருக்காரு, நிறைய சயின்டிஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க கண்டிப்பாக எல்லாருமே ஃபெயில் ஆகியிருக்காங்க. இதை நீங்கள் கூகுளுக்கு கூட போய் சர்ச் பண்ணி பாருங்கள், எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் எத்தனை ரிசர்ச் நடந்திருக்குன்னு, எல்லாத்துலேயுமே இது ஃபெயில் ஆகி கண்டிப்பாக கெமிக்கலில் வந்து வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அது வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டெஸ்டெல்லாம் பண்ணி ஒரு டிஎன்ஏ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த டிஎன்ஏ தான் நம்ம உள்ளுக்குள்ளே மெயினான ஒரு விஷயம், அந்த டிஎன்ஏவை உருவாக்க முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம லேபில் டெஸ்ட் டியூப் போட்டு இந்த கெமிக்கல் போட்டு இது பண்ணி பண்ணால் வரவே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த உயிர் இந்த உலகத்தில், அதாவது மனுஷ உயிர் இயற்கையாக வந்ததா இல்லைன்னா இதை ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கடவுள் உருவாக்கினாரா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் வெறும் ரெண்டு விதமான ஆதாரம் தான் நான் சொல்லியிருக்கேன், இதை விட நிறைய ஆதாரம் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் போய் படித்து பாருங்கள், கூகுளில் போய் படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ ரெண்டே ரெண்டு சில சிம்பிளானதாக சொல்லியிருக்கேன். இதுலேயே நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும். உயிர் வந்து கண்டிப்பாக இயற்கையாக வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் கல்லில் இருந்தோ திடீர்னு மண்ணில் இருந்தோ அது திடீர்னு வந்து ஒரு பலகையில் இருந்தோ கண்டிப்பாக வர சான்ஸே கிடையாது. ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சரி, இதெல்லாம் ஓகே, மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்னு சொல்கிறீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? சார்ல்ஸ் டார்வின் கரெக்டாக நிரூபிச்சிட்டாருப்பா, நிரூபித்தாரா? உண்மையாலே நிறைய பேர் அது தெரியவே இல்லை. உண்மையாலே மனுஷன் குரங்குலேருந்தான் வந்தாருன்னு எந்த ஒரு டைரெக்டான ஆதாரம் எதுவுமே கிடையாது. சார்ல்ஸ் டார்வின் இதை பற்றி என்ன சொன்னார்? உண்மையாலே மனுஷன்லேருந்து குரங்குலேருந்தான் வந்தாங்கன்ட்டு சாலிடாக ஒரு எவிடன்ஸ் இருக்கா? காட்டுங்க பார்க்கலாம். அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஸோ இதை பற்றி இன்னும் தெளிவாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.